டேய் கரண்ட் வீணா போகுது பாரு சார்ஜ் ஏறிச்சா அந்த பிளக்க புடிங்கி வைடா இங்க பார் ஏற்கனவே லேப்டாப்ல இருந்து சார்ஜ் பின்ன புடிங்கி தான் வச்சிருக்கேன் பின்ன புடிங்கி வச்சிருக்கும் போது தான் கரண்ட் உள்ளே போகாதே அப்புறம் எப்படி கரண்ட் வீணாகும் நீ பின்ன புடிங்கி வச்சிருந்தாலும் சரி புடுங்காம வச்சிருந்தாலும் சரி இங்க அந்த பிளக்க போட்டு பக்கத்துல சுவிட்ச போட்டு வச்சிருந்தாலே அது கரண்டையும் இழுக்கும் கரண்ட் பில்லும் கூடும் கரண்ட இழுத்து கரண்ட் பில்லு கூடுமா நீ சொன்னா நான் நம்பணுமா எங்க நிரூபிச்சு காட்டு இப்போ இதுதான் கிளாம்ப் மீட்டர் இந்த கிளாம்ப் மீட்டரை இப்படி இந்த வயர் உள்ள வச்சு செக் பண்ணாலே போதும் அது வழியா கரண்ட் பாஸ் ஆகுதா அதனால கரண்ட் வீணாகி கரண்ட் பில்லும் கூடுதா இல்லையா அப்படிங்கறதையும் கண்டுபிடிச்சிரலாம் என்ன செக் பண்ணுவோமா ஆ பண்ணிரவும் ஃபர்ஸ்ட் இந்த லேப்டாப்ல சார்ஜர் கனெக்ட் பண்ணிருக்கும் போது அதுல எவ்வளவு கரண்ட் பாஸ் ஆகுங்கறத செக் பண்ணிடுவோம் இப்படி डायरेक्टली அந்த கிளாம்ப் மீட்டர் வயர்ல வச்சோம்னா அது கரண்ட் அளவு காட்டாது அதனால இந்த பிளக் பாயிண்ட்ல ரெண்டு தனித்தனி வயர் எடுத்து அத இந்த மாதிரி பாயிண்ட்ல கனெக்ட் பண்ணி வச்சிருக்கோம் இந்த கிளாம்ப் மீட்டரை डायरेक्टली வயர்ல வச்சு செக் பண்ணும்போது அது ஏன் கரண்டோட அளவு காட்ட மாட்டேது அப்படின்றத ஏற்கனவே ஒரு வீடியோல சொல்லி இருக்கோம் அந்த வீடியோவோட லிங்கை ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல போட்டு விடுறோம் இந்த வீடியோ முடிஞ்ச உடனே அந்த வீடியோவும் போய் பாத்துருங்க சரி இப்போ லேப்டாப்ல சார்ஜர் கனெக்ட் பண்ணிருக்கும்போது இங்க எவ்வளவு கரண்ட் காட்டுது 0.199 இப்போ சார்ஜரை புடிங்கி விட்டுறலாம் இப்போ எவ்வளவு கரண்ட் காட்டுது 0.017 அப்போ நீ சார்ஜர் பின்ன புடிங்கி விட்டுறதாலும் இங்க பிளக்க புடுங்காம வச்சிருந்தேனா அது கரண்ட் இழுக்குதா இல்ல இழுக்கலையா இழுக்குதுடா இத தான நான் முதல்லயே சொன்னேன் சரி இப்போ நம்ம மொபைல் சார்ஜருக்கு இப்படி தான் நடக்குதா அதையும் செக் பண்ணிடுவோம் அதே மாதிரி நம்ம போனையும் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கோம் இப்போ சார்ஜரை கனெக்ட் பண்ணும்போது இதுல எவ்வளவு கரண்ட் இழுக்குது 0.082 அந்த சார்ஜரை கழட்டி விட்டு பாரு பாரு டேய் 0னு காட்டுதுடா ஆமா அதுக்கு அப்டினா என்ன அர்த்தம் மொபைல்ல இருந்து சார்ஜ் பின்ன கழட்டி விட்டாலே போதும் பிளக்கையோ சுவிட்சையோ ஆஃப் பண்ண தேவையில்ல ஏன்னா நம்ம ஏற்கனவே செக் பண்ணும்போது 0 தான காட்டுச்சு அது ஏன் 0 காட்டுச்சுனே நான் அப்புறமா சொல்றேன் ஆனா அதுக்கு முன்னாடி இன்னொரு எலக்ட்ரானிக் பொருளையும் செக் பண்ணிரலாம் அது என்ன பொருள் இப்போ அதே மாதிரி ஒரு சிபியும் கொண்டு வந்து செட் பண்ணி வச்சிருக்கோம் இப்போ இதுல கரண்ட் எவ்வளவு இழுக்குதுன்னு சொல்லி செக் பண்ணிரலாம் ஃபர்ஸ்ட் ஆன் பண்ணி செக் பண்ணிரலாம் எவ்வளவு கரண்ட் காட்டுது 0.252 இப்போ ஆஃப் பண்ணி செக் பண்ணிரலாம் இல்ல மானிட்டர் இல்லங்கிறதுனால ஷட் டவுன் பண்ண முடியாது அதனால डायरेक्टली சுவிட்ச் ஓட ஆஃப் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் ஆன் பண்ணிரலாம் 0.019 இப்போ சிபியுல மட்டும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு இங்க சுவிட்ச் ஆஃப் பண்ணாம இருக்கும்போது அது கரண்ட் இழுத்துச்சுன்னு காட்டுச்சா இல்ல கரண்டே இல்லன்னு காட்டுச்சா டேய் என்னடா லேப்டாப்ல சார்ஜர் வைக்கும்போது மட்டும் கரண்ட் இழுத்துச்சு அதே இது மொபைல்ல இழுக்கல இப்போ மறுபடியும் மானிட்டர்ல வச்சு செக் பண்ணும்போது கரண்ட் இழுக்குது என்ன ஓட்ட மிஷின கொண்டு வந்து படம் காட்றியா இது ஓட்ட மிஷின்லாம் ஒண்ணும் இல்ல ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் நல்லா தெளிவா புரிஞ்சுக்கோ நாம பயன்படுத்துற எலக்ட்ரானிக் பொருட்கள்ல 95% எலக்ட்ரானிக் பொருட்கள்ல இந்த மாதிரி இங்க சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு அதோட சுவிட்ச பிளக் பாயிண்ட்ல ஆஃப் பண்ணாம வச்சிருந்தேனாலும் அதே மாதிரி லேப்டாப் போன்னு சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ற பொருட்கள்ல போன்ல இருந்து மட்டும் பின்ன புடிங்கிட்டு அதோட சுவிட்ச ஆஃப் பண்ணாம வச்சிருந்தேனா அது கொஞ்சம் கரண்ட்டை இழுக்கத்தான் செய்யும் அப்ப அந்த மொபைல் சார்ஜர் இப்போ இந்த மொபைல் சார்ஜர் என்ன கதைனா இந்த சிபியையும் அதே மாதிரி நம்ம லேப்டாப்பையும் ஆன் பண்ணி செக் பண்ணும்போது அது காட்டுன கரண்ட் அளவோட ஆஃப் பண்ணி செக் பண்ணும்போது அது காட்டுன கரண்ட் அளவு ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருந்துச்சு கரெக்ட்டா ஆமா மொபைல் சார்ஜரை பொறுத்தவரை அந்த சார்ஜரை போன்ல கனெக்ட் பண்ணி செக் பண்ணும்போது அது காட்டுன கரண்டோட அளவு ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருந்துச்சு அதனால அந்த பின்ன போன்ல இருந்து புடுங்கனதுக்கு அப்புறம் நாம செக் பண்ற கரண்டோட அளவு இன்னும் கூட ரொம்ப 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 கம்மியா தான் வந்திருக்கும் எந்த அளவு கம்மினா இந்த கிளாம்ப் மீட்டர் ரீடிங்லயே தெரியாத அளவுக்கு கம்மியான கரண்ட் தான் அது இழுத்துருக்கும் அதனால தான் நமக்கு எந்த சேஞ்சஸும் காட்டல ஆனா ரீடிங்ல எந்த சேஞ்சும் காட்டலங்கிறதுக்காக அது கரண்ட் இழுக்காதுன்னு இல்ல மத்த எலக்ட்ரானிக் பொருள் மாதிரியே போன்ல இருந்து மட்டும் பின்ன புடிங்கி விட்டுட்டு இங்க சுவிட்ச் ஆஃப் பண்ணாம வச்சிருந்தா அப்படின்னா அதுவும் கரண்டை இழுக்கத்தான் செய்யும் என்ன அது இழுக்கிற கரண்ட் மட்டும் கொஞ்சம் கம்மியா இருக்கும் இது நம்ம வீட்டுல இருக்கிற டிவிக்கும் கூட பொருந்தும் நம்ம வீட்டுல எல்லாம் போர்ட்ல சுவிட்ச் ஆஃப் பண்ணாம ரிமோட்டை வச்சு டிவில மட்டும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிப்போம்ல ஆமா அப்படி பண்ணும் போதும் இப்ப நம்ம செஞ்சு காட்டணும்ல அதே மாதிரி டிவிலையும் கொஞ்சம் கரண்டை இழுக்கத்தான் செய்யும் ஓஹோ ஆனா அதுலயும் கூட இப்ப வர ஒரு சில எலக்ட்ரானிக்ஸ் பொருள் எல்லாம் இங்க இந்த எலக்ட்ரானிக்ல சுவிட்ச் ஆன் பண்ணாதான் இது வழியா கரண்ட் போகும் அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா அதுக்காக இதெல்லாம் கரண்ட் போகும் இதெல்லாம் கரண்ட் இழுக்காது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு எலக்ட்ரானிக் பொருள் ஆன் பண்ணி வைக்கிறதும் இன்னொன்னு ஆஃப் பண்ணி வைக்கிறதெல்லாம் நடக்கிற கதையா அதனால எந்த எலக்ட்ரானிக் பொருளாக இருந்தாலும் அதுல யூஸ் இல்லை அப்படின்னா இங்க பிளக் போர்ட்ல சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைக்கிறது தான் நல்லது அது சரிடா நீ சொல்றபடி பார்த்தா கரண்ட் எல்லாம் கம்மியான இழுக்குது அப்ப கரண்ட் பில்லும் கம்மியான வரும் அப்புறம் என்ன ரொம்ப கம்மியா போனாலும் நம்ம வீட்டுல இருக்கிற எல்லா எலக்ட்ரானிக் பொருளையும் அந்த மாதிரி ஆன் பண்ணி வச்சுட்டு அதை ஒரு மாசம் முழுக்க கணக்கு பண்ணோம் அப்படின்னா அதனால கணிசமான அளவு கரண்ட் வீணாயிருக்கும் அப்ப கரண்ட் பில்லும் கூடி இருக்கும்ல டேய் ஃபேன ஸ்பீடா வச்சா கரண்ட் பில் கூடுமா கூடாதா அப்படின்ற வீடியோல நீ தானே சொன்ன ஒரு சில யூனிட்காக எல்லாம் கவலைப்பட தேவையில்லைன்னு ஆமா சொன்னேன் இப்ப நீயே வந்து கரண்ட் பில் கூடுன்ற அந்த வீடியோல நான் என்ன சொல்லியிருக்கேன்னு இன்னொரு கூட பாரு ஃபேனை 1ல வைக்கிறதும் 3ல வைக்கிறதும் காசு சம்மந்தப்பட்ட விஷயம் கிடையாது அது கம்ஃபர்ட் சம்மந்தப்பட்ட விஷயம் ஆனால் இங்கே கம்ஃபர்ட்னு எதுவுமே கிடையாது எந்திரிச்சு போய் அந்த சுவிட்ச் அமைத்தை சோம்பேறித்தனம் பட்டுக்கிட்டு இருக்கிற இடத்துல உட்காந்து கரண்ட்டை வீணாக்குறதும் வேர்வையில் உட்காந்துருக்கும் போது நான் காசை மிச்சம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபேனை ஸ்பீடாக வைக்காமல் தொடர்ந்து வேர்வையில் உட்காந்துருக்கதும் ரெண்டுமே ஒன்றும் கிடையாது அது மட்டும் இல்லை அந்த வீடியோலேயே சொல்லியிருந்தோம் ஃபேனை 1ல வைக்கிறதும் 3ல வைக்கிறதும் அவங்கவுங்க தனிப்பட்ட விருப்பம்னு
ஆனா இங்க அந்த மாதிரி இல்லாம உனக்கு தேவை இல்லனா இந்த சுவிட்ச ஆஃப் பண்ணிறது தான் நல்லது அப்படினு சொல்றேன். ஏன்னா அங்க நீ கரண்ட் உனோட தேவைக்காக பயன்படுத்துற, இங்க உனக்கு தேவையே படாதப்போ கரண்ட்ட வீணாக்குற. தேவைக்காக பயன்படுத்துறதும் தேவையில்லாதப்போ வீணாக்குறதும் ஒன்னு கிடையாது, ரெண்டும் வேற வேற. அதனால எந்த எலக்ட்ரானிக் பொருளா இருந்தாலும் சரி, அது டிவியோ சார்ஜரோ எதுவா இருந்தாலும் தேவைப்படலைனா இந்த சுவிட்ச ஆஃப் பண்ணிட்டு பிளக்க புடிங்கி விட்டுறணும். புரிஞ்சுதா? ஆ புரிஞ்சதுடா. சரி நான் வரேன். விடிய விடிய கதை கேட்டுங்க, ஆஃப் பண்ணாம போற, சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு போடா. சரி ஆஃப் பண்றேன் கையடே. சுவிட்ச் ஆஃப் பண்ணணுமாம்ல. வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு போ. வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு போ. டேய்ரா, உனக்கு மூச்சு வாங்குதாடா. அப்ப அந்த சுவிட்சை நீயே ஆஃப் பண்ணிடலாம்டா. ஏன்டா நான் எங்க போனாலும் விரட்டி முன்னாடியே வந்து நிக்கிற? போடா போடா. இதே மாதிரி ஆச்சரியப்பட வைக்கக்கூடிய சயின்டிஃபிக் எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் மற்றும் நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம தினமும் பார்க்குற விஷயங்கள் பின்னாடி இருக்கிற அறிவியல் காரணங்கள் பற்றி தெரிஞ்சுக்க தேனீர் இடைவேளை சயின்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.